Thank you.
அமர்ந்திருக்கிறாளாம்.
அதனாலதான் வாழ்பகுதியை தொட்டு கும்பிட்டா அதுல வரக்கூடிய சாணத்தை எடுத்து எருவா தட்டி அதை விபூதியா பூசிக்கிட்டோம்னா மகாலட்சுமி நம்மளுடைய வீடு தேடி வந்துருவாளாம். அதற்காகத்தான் அந்த விபூதியை பூச வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பசுமாடுன்னு சொன்னாலே ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு ருதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, அந்த வீடு நல்லா இருக்கணும்னா என்ன செய்வோம், முதல்ல கோமியமும் பாலையும் முதல்ல அதைத்தான் கலந்து தெளிக்க சொல்லுவாங்க. அது எதுல இருந்து வருது, பசுமாட்டுல இருந்து. உலகத்திலே எல்லா தெய்வங்களை காட்டிலும் பசுமாடுதான் எல்லா தெய்வத்தையுமே சுமந்து கொண்டிருக்கிறதா. அதனாலதான் உலகத்திலே சிறந்த கடவுள் யாருன்னு கேட்டா பசுமாடு. அந்த பசுமாட்டை தொட்டு கும்பிட்டோம் அப்படின்னா எந்த வித வினையும் இல்லாமல் நாம் நன்றாக இருப்போம். அதற்கு தான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் அப்படின்னு. வந்த வினைனா என்ன, இதுவரைக்கும் நாம் தெரியாமல் செய்த பாவங்கள், இனிமேலும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துக்குமே ஒரு நாளைக்கு மன்னிப்பு உண்டு. தெரியாம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குல்ல, தெரியாம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குல்ல. ஆனா தெரிஞ்சே பாவம் பண்றமே அந்த பாவத்துக்கு என்னைக்காவது மன்னிப்பு இருக்கா? தெரிஞ்சே பண்ற பாவத்துக்கு என்னைக்காவது மன்னிப்பு இருக்கா? கிடையாது. அப்ப தெரிஞ்சே பாவம் பண்றோம்னா என்ன பண்றோம், அதற்கு தான் சொன்னேன் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் அப்படின்னா உலகத்துல எல்லா வினையும் கூட மாற்றிடலாம், எல்லா வினையும் கூட மாத்திரலாம். ஆனா மக்கள்கிட்ட ஒரே ஒரு வினை மட்டும் மாறவே மாட்டேங்குது. என்ன வினை? அது என்ன வினைனா அதுதான் செய்வினை. உலகத்துல எதை வேணாலும் மாத்திரலாம்ப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்க இவனுக்கு சண்டை வந்துருச்சுன்னா முதல்ல செய்வினை செய்யறது தான் ஓடுறது. சொத்தை புடுங்கிட்டானா உடனே செய்வினை செய்யறது தான் போறது. இதெல்லாம் எதுக்கு, தேவையே இல்லாத விஷயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல முக்கியமா இரண்டு கோயில்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த செய்வினை செய்யறதுக்குன்னே. எந்த கோயில் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த திருப்போணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன். இந்த மடப்புறம் காளியம்மனை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். பார்க்கறதுக்கு விகாரமாக இருந்தாலும் கருணையுள்ள படைத்தவள் யார் என்று கேட்டால் அவள் தான் மடப்புறம் காளி. அந்த காளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி கல்யாண் மரம் என்று ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல ஒருவே கல்யாணம் ஆகாத பெண்கள் பௌர்ணமி அன்னைக்கு உச்சிகால பூஜை அன்றைக்கு போய் அம்மா தாயே காளியாத்தா எனக்கு நல்லபடியா வாழ்வு கொடு, எனக்கு நல்லபடியா ஒரு நல்ல கணவனை அமைத்து கொடு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இந்த கல்யாண வரத்தை எனக்கு கொடுத்தாயே என்று அப்படி கை நிறைய கும்பிட்டுக்கிட்டு அங்க ஒரு மஞ்சள் கயிறை வாங்கி கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கருணையுள்ளம் படைத்த அந்த காளியம்மன் அள்ளி கொடுப்பாளாம் நல்லதொரு ஒரு கணவனை. அப்பேற்பட்ட கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா மடப்புறம் காளி. அந்த மடப்புறம் காளியம்மன் கோயில போய் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு நல்லபடியா மாப்பிள்ளை அமையணும் கேக்குறதுக்கு யாராவது போறாங்களா? கிடையாது. இங்க இருந்து போனோடனே காசு வெட்டி போறதுக்கு தான் போறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு, இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனமலை என்று சொல்லக்கூடிய பொள்ளாச்சி அங்க இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயில். உலகத்திலே மாசாணியம்மன் கோயிலுக்கு போகாதவங்க யாருமே இல்ல, போயிருப்பீங்க. மாசாணியம்மன் எப்படி இருப்பாங்கன்னா படுத்த வாக்குல இருப்பாங்க. படுத்திருக்க போது காலுக்கு இடையிலே ஒரு குழந்தை இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குழந்தை பிறக்க முடியாமல் அந்த அம்மா இறந்ததாக ஒரு ஐதீகம், ஒரு வரலாறு இருக்கு. குழந்தை பிறக்க முடியாம அந்த அம்மா இறந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. ஆனா அந்த அம்மா என்ன செய்யுது, நாம் தான் குழந்தை பிறக்க முடியாமல் இறந்து விட்டோ, நமக்கு வரக்கூடிய பெண்மணிகள் யாராவது மாசமாக இருந்தாக அவங்களுக்கு சுகப்பிரசவமாக நல்ல முறையிலே குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்ம பெண்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் யாருன்னா அவள் தான் மாசாணியம்மன். அந்த பாக்குற அந்த அம்மாவை பார்த்தாதான் விகாரமா இருக்கும். உள்ளே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அப்பேற்பட்ட மாசாணியம்மன் கோயில போய் அம்மா எனக்கு இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையே இல்ல, எனக்கு குழந்தைய கொடு, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேக்குறதுக்கு யாராவது போறாங்களா? கிடையாது. ஒரு கிலோ மிளகாய வாங்கி நல்ல வலு வலுன்னு அரைச்சு அந்த அம்மா கண்ணத்துல அப்பி விட்டுருது. அந்த அம்மா கண்ணை எப்படி எரியுமோ அது மாதிரி அவன் கண்ணத்தை அவன் வீடு எரியட்டும். இதெல்லாம் நல்லாவா இருக்கு, வேண்டவே வேண்டாம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற காலம் எல்லாம் மாறி அவனவன் செய்கின்ற பாவத்தை அவனவன் அனுபவிக்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. நம்மளே சொல்றான், எனக்கு செஞ்ச பாவத்துக்கு தாண்டா அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அப்ப அவனவன் செய்யக்கூடிய பாவங்கள் அவனவே அனுபவிக்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. எதிரியாக இருந்தாலும் எதுக்கே பார்த்து கொள்ளலாம், பகையாளியாக இருந்தாலும் பக்கத்திலே பார்த்து கொள்ளலாம் என்று எவன் ஒரு மனிதனுக்கு நல்ல எண்ணம் தோன்றுகின்றதோ அவனுக்கு தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும், அந்த வீடு நன்றாக இருக்கும், அந்த ஊர் நன்றாக இருக்கும். அதனால தயவு செய்து இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருமே ஊர் ஊரா
சொல்லிக்கிட்டே வர்றேன். தயவு செய்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, நாம் வேண்டி வரங்கக்கூடிய அந்த கடவுள்கிட்ட போய் நீயே எல்லாம் பாத்துக்கமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவள் பார்த்து கொள்வாள். நாம் செய்வனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செய்து யாருமே அப்படி எல்லாம் செய்யாமல் இல்லை ஆறாயிருந்தாலும் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களை அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படி சொல்லிக்கொண்டு முருகப்பெருமானை வணங்கலாமா? காசியில விசாலாட்சி, மாரியம்மா, காளியம்மா, இப்படி எத்தனையோ அம்மாவை சொல்றோம்ல,
எந்த அம்மாவையாவது நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. யாரின் வடிவமாக பார்க்கிறோம் என்றால், பெற்ற தாயின் வடிவமாகத்தான் நாம் தெய்வத்தை பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கும் தெய்வத்துக்கும் ஏன் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, பெற்ற தாயாகப்பட்டவள் 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். 300 நாள் சுமக்கிறது என்ன சாதாரணப்பட்ட காரியமா? தொந்தி சரிய, தொடை நடுங்க 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பிரசவம் அப்படிங்கிறா, பிரசவம்னா குழந்தை பிறந்துருச்சுன்னா பிரசவம், குழந்தை பிறக்கல பிரசவம். சவம்னா நாம இறந்து போயிரும் தெரியும், தெரிந்தாலும் ஒரு உயிருக்குள் ஒரு உயிரை சுமக்கின்றாள் தாய். அவள் தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதற்குத்தான் சொன்னார்கள், தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை படித்து தெரிந்திருக்கிறோம் அல்லவா. உலகத்திலே சிறந்த கடவுள் யார் என்று கேட்டால் அவள் தான் பெற்ற தாயாகப்பட்டவள். உலகத்துல யாரை வேணாலும் நம்ம வந்து எதை வேணாலும் செய்யாம இருக்கலாம், பெற்ற தாய்க்கு நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும். பெற்ற தாய்க்கும் தகப்படுக்கு நீங்க எதுவுமே செய்யாம நம்ம கோயில்ல போய் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேராது, அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது. அப்ப யாருக்கு செய்யணும்? பெற்ற தாய்க்கு செய்யணும். இது ஒரு பெரிய கதையை நடந்துச்சுங்க. என்ன தெரியுமா, பெற்ற தாய்க்கு செய்யணும் செய்யாம இருக்கணும்ன்றதா ஒரு சின்ன விஷயம். எங்க ஊர்ல இப்படித்தான், எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் தன்னுடைய மனைவியோட பேச்ச கேட்டுட்டு தன் தாய்க்கு எதுவுமே செய்யாம பின்னாடி ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல தாயை கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சிருந்தார். பழைய பாயெல்லாம் போட்டு அங்க போய் படுக்க வச்சிருந்தார். அப்படி படுத்திருக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தான் பெத்த மகன் தானே, அந்த மகன்கிட்ட ஏதாவது கேட்கலாம் நினைச்சு இவன் வெளியில போறதுக்காக தலை செய்விட்டு நின்றுகிட்டு இருந்தான். நின்றுகிட்டு இருக்கோம். அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, அந்த பையனை பார்த்து, தம்பி 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 எங்கயா போற, டவுனுக்கு போறியான்னு கேட்டுச்சு. கேட்டோடனே அவனுக்கு வந்துச்சே கோபம், ஏட்டா என்னக்கா சும்மா எங்க போற எங்க போற கேட்டுக்கிட்டே இருக்க, சும்மா இருக்க முடியலையா, எங்க படுக்க வச்சாலும் தம்பி தம்பி தம்பின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கே, பேசாம இருமா அப்படின்னு திட்டி விட்டான். திட்டினோடனே பயந்துருச்சு அம்மா, ஐயோ நம்ம தான் எங்கேயோ போகும்போது தெரியாம கூப்பிட்ட போல இருக்கு அப்படின்னு அமைதியா உட்காந்துருச்சு. இவன் தலையெல்லாம் சீவிட்டு அப்படி எல்லாம் சுத்திட்டு வந்தேன், சுத்திட்டு வந்தேன்னு இந்த உள்ள வந்தேன். இந்தாமா இப்ப எதை கூப்பிட்ட, சும்மா எங்க போனாலும் தம்பி தம்பி என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும்லடா, எங்கிட்ட டவுனு பக்கம் போனேன்னா ஏதோ திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு கொஞ்சம் வெத்தலை பாக்கி வாங்கிட்டு வாடா, வாய் நம நம்ம இருக்குடா தம்பி அப்படின்னு சொல்லுச்சு. சொன்னவனே வந்துச்சு அவனுக்கு கோபம், எங்க போனாலும் எதையாவது வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா, உயிரை வாங்குறீங்க எல்லாமே இன்னும் சாக மாட்டாம கிடக்குறா பாரு, நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு சே என்ன அப்படின்னு திட்டின உடனே இந்த அம்மா மனசு வேதனைப்பட்டுருச்சு. கொஞ்ச நாள் அந்த வேதனையிலேயே இருந்து இருந்து அந்த அம்மா இறந்து போயிருச்சு. இறந்த உடனே இவன் என்ன பண்ணா, பக்கத்து ஊர்ல போய் 1 லட்சம் ரூபா கடை வாங்கிட்டு வந்தேன், 50,000க்கு பூ பல்லாக்கு வச்சேன், 50,000க்கு வெடி வச்சேன், 50,000 வச்ச உடனே இந்த பொம்பளையை தூக்கி அந்த பல்லாக்குல உட்கார வச்சு 50,000 வெடி சும்மா டம்மு டம்முன்னு வெடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு போனான்ல பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைய பேசுறாங்க, ஆத்தாடி ஆத்தா அம்மா செத்ததுக்கு அப்புறமே இம்புட்டு செலவழிக்கிறானே, அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது இம்புட்டு செலவழிச்சிருப்பேன், இங்க குத்து பண்றது பூரா அந்த பொம்பளைக்கு தெரியும், ஒருத்த 10 ரூபா 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்காதவே செத்ததுக்கு அப்புறம் பகுமானத்துக்கு 1 லட்சம் ரூபா செலவழிக்கிறான், இதெல்லாம் நியாயமா? நியாயமே கிடையாது. பெத்த தாய் உயிரோடு இருக்கும்போது 10 ரூபாய்க்கு கூழு வாங்கி அவளுக்கு கொடுங்க மனசார, அதை நல்ல வயிறார குடிச்சிட்டு மனசார வாழ்த்தக்கூடிய ஒரே தெய்வம் யார் என்று கேட்டால் அவள் தான் பெற்ற தாயாகப்பட்டவள். உலகத்துல அந்த தாய் மாதிரி யாருமே கிடையாது. உண்மையிலே நமக்கு நல்ல நடத்தைகளை சொல்லக்கூடியவள் நம்முடைய தாய். அந்த தாய்க்குத்தான் முதல் வணக்கம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ ஊர் போறோம், பெண்கள்லாம் அதிகமா உட்காந்து இப்ப நாடகம் பாக்குறதே இல்லை. இதே நீங்க ஆடல் பாடல் வச்சிருங்க, ஆம்பளையில காட்டிலும் பொம்பளை கூட்டம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து ஆத்தாடி ஆத்தா அந்த அரவரை ட்ரெஸ்ஸை போடுற பாத்துட்டு போலாம் அப்படி. பொம்பளைக்கு பொம்பளை முத எதிரி யாருன்னு கேட்டா எங்க பொம்பளை ஆளுகதான். இத நாடகம் பார்க்க வர்றதே கிடையாது. என்னத்த அந்த பொம்பளை அவளுக்கு வந்து என்னத்தையும் ஆடுவாளுக, அந்த பொம்பளை வந்து நமக்கு புத்தி சொல்லும், என்னமோ நமக்கெல்லாம் புத்தியே இல்லாத மாதிரி அப்படின்னு பொம்பளைய பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஊர்ல இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறத நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் என் உள்ளம் கிடைந்த நன்றி. வணக்கம் வணக்கம். ஆனா தயவு செய்து எங்களை இப்படியே இருட்டுல விட்டுட்டு போயிடாம விடுகிற வரைக்கும் உட்காந்து பார்க்கணும்னு உங்களை மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த நாடகம் ஒன்றுதான், பள்ளி திருமணம் ஒன்றுதான், காதல் இருக்கும், காவல் இருக்கும், கலகம் இருக்கும்,
எல்லாமே இருக்கக்கூடியது இந்த நாடகம் ஒண்ணுதான். அதனால தயவு செய்து எல்லாரும் உட்கார்ந்து பாருங்க. அதனால உலகத்திலே சிறந்த கடவுள் தாய் என்று சொல்லிக் கொண்டு அந்த தாயை வணங்க வேண்டும். எப்படி வணங்கும்? என்ன செய்ய உலகத்துல யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணி குடுக்கறோம் பாத்தீங்களா, அது மாதிரி புண்ணியம் எதுவுமே கிடையாது. அதுல இந்த இடத்துல ஒரு வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் திருக்கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. அந்த திருக்கல்யாணம் நடத்தினா எவ்வளவு நன்மை இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். இருந்தாலும் இப்பேற்பட்ட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்கன்னா முருகனை நான் நினைக்கிறேன், முருகனும் விரும்புறேன். நீங்க அப்படி சொல்றீங்க, முதல் தாரம் இரண்டாம் தாரம் ரெண்டு விஷயம் இருக்கு. பூலோகத்துல நடக்கிறத சொல்றேன், பூலோகத்துல இன்னைக்காவது முதல் தாரத்துக்கு மரியாதை இருக்கா சொல்லுங்க பாப்போம். பூலோகத்துல இன்னைக்காவது முதல் தாரத்துக்கு மரியாதை இருக்கா? கிடையாது. ஏன்னா அவ குடும்பத்தை நினைச்சு எனக்கு அரிசி வாங்கிட்டு வா, இல்ல வா காய்கறி வாங்கிட்டு வா, பருப்பு வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், பக்கத்து ஊர்ல போய் 50,000 கடை வாங்கிட்டு வா. இது ஊர வீட்டுல இருக்க பொம்பளைய கேட்பாங்க, இதெல்லாம் மூத்த பொண்டாட்டி கேப்பா. ஏன்னா குடும்பத்துடைய கஷ்ட சூழ்நிலை அவளுக்கு தெரியும், அதனால அவ கேப்பா. ஆனா ரெண்டாம் தாரம் அப்படி கிடையாது. சரி, எல்லாமே இருக்கு. என்ன எல்லாமே இருக்கு? எல்லாமே இருக்குன்னா நீங்க மட்டும் வந்துட்டு போங்க. எல்லாமே இருக்கு, நீங்க மட்டும் வந்துட்டு போகலாம். ஆமா, எல்லாமே இருக்கு, நீங்க மட்டும் வந்துட்டு போங்கன்னா அப்ப அவன் எங்க போவேன்? ரெண்டாம் தாரம் வீட்டுக்கு தானே போவேன். ஆனா இதெல்லாம் பூலோகத்துல நடக்கிறது. ஆனா நான் அப்படி இல்லை, நான் மேலோகத்தை சேர்ந்தவள், என் அக்கா தெய்வயானையாகப்பட்டவள். அனைதினமும் முருகா முருகா என்ற திருநாமத்தை சொல்லி சீக்கிரமாக முருகப்பெருமானை அடைந்து விட்டாள். ஆனா நான் அப்படி இல்லை, எப்ப சாமி கும்பிடுமோ அப்ப மட்டும் முருகா என்ற
பேர் திருநாமத்தை சொன்னேன், முருகன் பார்த்தாரு உங்க அக்காவால் சீக்கிரமா நம்மள வந்து அரைஞ்சிட்டாலே நீயே முருகான் சொல்லாம இருக்க, அதனால சீக்கிரமா அந்த பூலோகத்துக்கு போய் 11 மணில இருந்து காலையில 5:30 வரைக்கும் முருகா 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 கட்டிக்கிட்டே கெட 5:30 வந்து நான் உடைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால அவர் வரணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணல அப்படின்னு ஆசை இருந்தாலும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு எனக்கு சொல்லடி இசையோ என்னடி என்னை தொட்டு
அப்படின்னு பேசுவாங்க. தயவு செய்து அப்படியெல்லாம் பண்ணாம நிம்மதியா சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 5:30 கல்யாணம் பண்றோம்னா இப்பதான் வந்து திருமண விழான்னு இப்ப சொல்றோம். அந்த காலத்துல திருப்பூட்டு விழா அப்படிம்போம். திருப்பூட்டுதல்னா என்ன? தாலி கட்டுறது. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த திருப்பூட்டுறத பாக்குறதுக்காகவே பெண்கள் எல்லாம் 5:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு வேகமா போய் அந்த திருப்பூட்டுறாங்க பாத்தீங்களா. அப்படி திருப்பூட்டு முடிஞ்சவுடனே தன்னுடைய தாலி மாங்கல்யத்தை எடுத்து, அம்மா தாயே ஈஸ்வரி, என்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வத்தை கொடுத்து அவர் கைகால் சோகத்தோட நல்லா இருக்கணும். தாயே அவர் நல்லா இருந்தாத்தான் நாம நல்லா இருக்க முடியும். அம்மா தாயே நீதான் காப்பாத்தணும்னு அந்த மாங்கல்யத்தை அப்படி கண்ணில ஒத்திக்கிட்டு இப்படி உள்ள வச்சுக்குவாங்க. யாராவது இப்ப மாங்கல்யத்தை எடுத்து கண்ணில ஒத்திக்கிறாங்களா? யாராவது தாலி கொடிய உள்ள வச்சுக்கிறாங்களா? கிடையாது. வர வர தாலி கொடியெல்லாம் டாலர் செய்ய மாதிரி தொங்குது இப்படி முன்னாடி. ஏன் அப்படி தொங்குது? இதெல்லாம் யார பார்த்து கெட்டு போறாங்கன்னா, உலக தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய டிவி நாடகம் தான். இந்த டிவி நாடகத்தை பார்த்துதான் எங்க பெண்கள் பூரா அதே மாதிரி செய்யணும்னு சொல்லி இப்படி தாலியை தூக்கி முன்னாடி டாலர் செய்ய மாதிரி தொங்க போட்டிருக்காங்க. நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட, இந்த டிவி நாடகம் பாக்குறீங்களே, அதுல பாருங்க எந்த பொம்பளையாவது தனக்குன்னு ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்கிறாளா சொல்லுங்க பாப்போம். யாரா தனக்குன்னு ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்தாளா? அடுத்த புருஷன் மேலதான் இவ ஆசை வைக்கிறான். அதுலயும் முக்கியமா சொல்றா, நான் தான் விரும்பினேன் அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அவளை விஷத்தை வச்சு கொண்டாவது நான் கல்யாணம். எந்த ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், எப்படி விஷத்தை வச்சு கொள்ளலாம், எப்படி சொத்தை பிரிக்கலாம், இத பூரா கெடுக்கிறது இந்த டிவி நாடகம் தான். இந்த டிவி நாடகத்தை பார்த்துதான் நம்ம மக்கள் பூரா கெட்டு போறீங்க. அதுல இந்த பெண்கள் பாருங்களேன், அப்படியே பெரிய அதிசயத்தை பார்த்த மாதிரி ஆள் உட்காந்து பார்க்க, கட்டின புருஷன் சோறுன்னு கேட்டா போது செத்தி அந்த மனுஷன். அட செத்தன சும்மா இறையா, உனக்கு எந்த நேரம் பசிக்கும்னே தெரியாதா? இங்க பாரு டிவில நல்ல சீனு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நல்ல சீனு ஓடுது? குடும்பத்தை கெடுக்கிறது நல்ல சீனாமா? நான் கேக்குறேன், கட்டின புருஷனுக்கு நீங்க சோறு ஓடுறது இல்ல, சரி பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும். அந்த நேரத்துல கரண்ட் மட்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாராவது வயர்மேன் இருந்தா கோச்சுக்கிறாதீங்க. ஆனா நடக்கிறது தான் சொன்னேன். அப்படி கரண்ட புடுங்கிட்டாரு, இந்த பொம்பளையாளுக்கு வர்ற கோவத்தை பாக்கணும். அவன் கையில பாம்பு புடுங்க, எல்லாரும் அதுலயே கைய வச்சிருப்பான் போல. பதக்கன்னு புடுங்கிட்டானே, நல்ல சீன ஓடிக்கிட்டு அவன் விஷத்தை குடிச்சாலும் என்னமோ தெரியும். என் பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கான் பாரு. இதெல்லாம் நல்லா இருக்காமா? நான் கேக்குறேன் உங்க பெண்களை கேக்குறேன், இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? பக்கத்து வீட்டுல கரண்ட் இருந்து உங்க வீட்டுல கரண்ட் இருந்து என்ன ஆக போகுது? அந்த டிவியில வர்றவன் எவனாவது உங்களுக்கு ஒரு 5 ரூபா பணம் கொடுக்க போறானா, இல்ல உங்களுக்கு சோறு போட போறானா, இல்ல ஒரு நேரம் துணி ஒணி எடுத்து கொடுக்க போறானா, இல்ல உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண போறானா? எதுவுமே கிடையாது. நமக்கு யார் செய்யறா? நம்ம கட்ட புருஷனும் நம்மளுடைய பிள்ளைகள் இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு காப்பாத்து. அவங்களுக்கு சோறு போடாம உங்களுக்கு என்னமா அப்படி டிவியில இந்த நாடகம்? நான் கேட்கிறேன், தயவு செய்து பெண்களுடைய காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், உங்கள் எல்லா காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஆண் வர்க்கம் தான் நம்மளை காப்பாற்ற போறாங்க. நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய இந்த ஆண் வர்க்கம் தான் நம்ம அப்பா, நம்ம புருஷே, நம்ம பிள்ளை, நம்ம தான் நம்மளை காப்பாற்ற போறாங்க. அதனால டிவி பாருங்க வேண்டான்னு சொல்லலை, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை எல்லாம் விட்டு விடுங்கள். நமக்கு தேவை நம்ம புருஷே, நம்ம புள்ள, நம்ம குடும்பம், அதுதான் என்று சொல்லி இருக்கக்கூடிய தாய்மாருடைய காலெல்லாம் தொட்டு வணங்கி கொண்டு, நான் முருகனை அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறேன். முருகனை எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? அன்புள்ளத்திற்கும் உரிமையாளருக்கும் எங்களது தலைக்குழு சார்பாக நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த விழாவை சீரும் சிறப்புமா நடத்தினா மனுஷனுக்கு என்னைக்குமே, அதாவது எவ்வளவு காசு பணம் இருக்குன்றது முக்கியம் இல்ல, செய்யறதுக்கு மனசு வேணும். அவர் சொன்னாரு ஒரே ஒரு வார்த்தை, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு எதுவும் நீங்க ஒண்ணு அவ்வளவா செய்ய வேணாம், ஆனால் அந்த அம்மா, அந்த தெய்வம் எனக்கு துணை இருந்தால் போதும், அந்த தெய்வத்துக்கு நான் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று. அந்த வார்த்தை எங்களை ரொம்ப பாதிச்சுச்சு. உண்மையிலே யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா மிகவும் உங்களுக்கு நன்றி, நன்றி. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இப்படி செலவழிச்சுட்டே வருமானம் வரும் பார்த்தே ஒன்ன கூட காணா,
அப்படி சொல்றவங்களை நான் பாத்திருக்கேன். ஐயப்பா, லட்சக்கணக்குல செலவழிச்சுப்பா, மேடையில எவனாவது கொண்டாந்து 20,000 ரூபாய் பணம் கொடுப்பான்னு பார்த்து ஒருத்தன் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்ற ஆளுகளை எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஆனால் நீங்கள் யாரும் செய்ய வேண்டாம், எனக்கு அந்த சாமி துணை இருக்கட்டும், இன்னும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்காக அவருக்கு நன்றி நன்றி வணக்கத்தை சொல்லிக் கொண்டு, எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொண்டு,